இன்று 16/6/2021 பிலவ ஆண்டு ஆனி இரண்டாம் நாள் புதன்கிழமை. இன்றைய திதி 7:33 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் 7:29 வரை மாகம், பின்பு பூரம். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். கரணம் 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம். இன்றைய சூரிய உதயம் 5:54. இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் ஹம்ச வாகனத்திலும் சுவாமி பெரிய பெருமாள் கருட வாகனத்திலும் புறப்பாடு. சாத்தூர் வெங்கடேச பெருமாள் உற்சவம் ஆரம்பம். நேயர்களே, அவசியமெனில் மட்டும் வெளியே செல்லுங்கள். கண்டிப்பாக முகக்கவசம் அணியுங்கள். சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். கைகளை 20 வினாடிகள் சோப்பு போட்டு அடிக்கடி கழுவுங்கள். உரிய நேரத்தில் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுங்கள். மேஷராசி நேர்களே, இன்று பணவரவு கூடும். வாக்குவன்மையால் லாபம் உண்டாகும். வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகும். இடமாற்றம் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் தோன்றும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கும். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுது வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் ஏற்படலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரவு கூடும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கும். சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். கலைத்துறையினருக்கு உங்கள் கௌரவம் உயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அலட்சிய போக்கை கைவிடுவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு லாபகமான காலமாக அமையும். இன்று பணவரவு திருப்தி தரும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சிலர் மேலிடத்தின் நேரடி அங்கீகாரத்தை பெறுவர். அஸ்வினி நட்சத்திர நேர்களுக்கு இன்று குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாக பேசி பழகுவது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும். பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம். தெய்வீக வழிபாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். கற்பனை பலம் பெருகும். பிரயாணத்தில் மகிழ்ச்சி நிலவும். தாயார் மூலமான ஆதாயங்கள் பெருகும். நல்ல தகவல்கள் வந்து சந்தோஷம் தரும். மேலதிகாரிகள் உங்கள் சிறந்த பணி கண்டு மகிழ்வதோடு பாராட்டும் அளிப்பர். சிலர் பக்தி சொற்பொழிவு கேட்டு ஞானத்தன்மை பெறுவர். எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். காரிய தடைகளும் சுறுசுறுப்பு இல்லாத நிலை உருவாகும். வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர் அனுசரணையிருக்கும். அரசு வகையில் ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். வீட்டு உபயோகப் பொருட்கள் சம்பந்தமான வியாபாரம் சூடு பிடிக்கும். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். பரணி நட்சத்திர நேர்களுக்கு இன்று வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். களைப்பு பித்த நோய் உண்டாகலாம். வீண் கவலை இருக்கும். எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. புதிய தொழில் விரிவாக்க திட்டங்களை செயலாக்க உகந்த நாளாக அமையும்.
அதன் காரணமாக ஏற்படும் லாபத்தால் வருமானம் கூடும். வாக்குவன்மை காரணமாக மேடை பேச்சு, சாஸ்திர சர்ச்சை போன்றவற்றால் ஏற்படும் வருமானங்கள் தடைபெடும். எந்த ஒரு போட்டி பந்தயங்களிலும் நீங்கள் கலந்து கொண்டாலும் வெற்றி உங்களுக்கே. புத்தக பதிப்பு, வெளியீடு ஆகிய தொழில்கள் ஓரளவு லாபத்தோடு இயங்கும். பெண்களால் அனுகூலமான உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு தேவையற்ற வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதோடு தொழிலில் பண முடக்கங்களும் ஏற்படலாம். கார்த்திகை நட்சத்திர நேயர்களுக்கு இன்று வீண் செலவுகள் உண்டாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன் பெறுவீர்கள். செயல்திறன் அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படும் சூழ்நிலை இருப்பதால் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு கிடைக்க பெறுவார்கள். தொலைதூர சுப செய்திகள் கேட்டு மனம் மகிழும். விருந்தினர்களுடன் கேளிக்கை மற்றும் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையும் காலம் தள்ளி போகும். பலரும் வியக்கும் வண்ணம் பல சாதனைகளை புரிந்து பாராட்டு பெறுவீர்கள். கூட்டாளிகள் மற்றும் பெரிய நிறுவனங்களுடனான மருத்துவ வியாபார தொடர்புகள் ஏற்பட்டு முன்னேற்றத்திற்கு வழி பிறப்பதோடு அது சம்பந்தமான பயணங்களும் வெற்றிகரமாக அமைந்து மகிழ்ச்சி தரும். தான தர்மங்கள் மற்றும் தெய்வ வழிபாடு ஆகியவற்றால் ஈடுபாடு அதிகரிக்கும். மனைவியை மனதார பாராட்டி அமைதியாக இருந்தால் ஆனந்தம் பெருகும். நோய் பரவலை தடுக்க வீட்டுக்குள்ளேயே இருத்தல் அவசியம். ரிஷபராசி நேர்களே, இன்று பொன் பொருள் சேரும். வாகன யோகம் உண்டாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இன்று பாராட்டு கிடைக்கலாம். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். பெண்களுக்கு திடீர் கோபம் உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும். ஆசிரியர்களின் ஆதரவும் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மை தரும். அரசியல் துறையினருக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். கார்த்திகை நட்சத்திர நேயர்களுக்கு சில முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தயக்கம் காட்டுவீர்கள். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். எதிர்காலம் பற்றிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள். அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது. பெண்களுக்கு அழகிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சிலருக்கு வீடு, தொழில் அல்லது இடமாற்றம் ஏற்படலாம். வியாபாரிகள் தங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான விற்பனையால் லாபத்தை அள்ளுவார்கள். வீட்டில் உள்ளவர்களின் முழு ஒத்துழைப்புடன் சுபகாரியங்கள் சிறப்புற நடக்கும். தொழிலில் நவீன உபகரணங்கள் நிறுவுவது போன்ற விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் தள்ளி போகும். சிலருக்கு சோம்பல் கூடி மனோபயமும் அதிகரிப்பதால் தங்கள் பணிகளை சரிவர செய்யாமல் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவர். மாஸ்க் அணிதல், சமூக இடைவெளி பேணுதல் அவசியமாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் அகலும். தெளிவான மனநிலை இருக்கும். நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதப்படும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். இன்று தீயோர் சேர்க்கை ஏற்படலாம். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்க நேரும். பின்வரும் நாட்களில் பல முகாந்தரத்தில் எதிர்பார்த்த தனவரவு உண்டு. ஞானிகள் மற்றும் பெரியோர்களின் சந்திப்பு மற்றும் ஆசியால் மன அமைதியும் சந்தோஷமும் பெருகும். கேளிக்கைகளில் நண்பர்கள் மற்றும் உறவுகளுடன் ஈடுபட முடியாத நிலை ஏற்படும். மருத்துவ பணியாளர்களின் கடமையுணர்வு மிக்க கடினமான பணி ஒத்துழைப்பால் பாராட்டுகளை பெறுவார்கள்.
புதிய மருத்துவ தயாரிப்புகளின் அளவு அதிகரித்து லாபங்களும் அதிகரிக்கும். சிலருக்கு எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உங்கள் கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்களும் குறையும். வீட்டை விட்டு வெளியில் வராதிருத்தல் நல்லது. மிருக சிறுஷ நட்சத்திர நேயர்களுக்கு இன்று தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். உறவினர்கள் வருகை இருக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள். வீண் அலைச்சல் உண்டாகும். வாக்குவன்மையால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். சிலருக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம் ஆகியவை ஏற்படுவதில் தாமதம் ஏற்படலாம். மருத்துவ தொழில் ஆர்வம் கூடுவதால் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளுக்கு மேல் உற்பத்தியை பெருக்கி லாபத்தையும் பெருக்குவர். அனைத்து காரியங்களிலும் பிறரின் உதவியை நாட வேண்டிய சூழ்நிலை எழலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எடுப்பதை ஒரு சில நாட்களுக்கு தள்ளி போடுவது நல்லது. திடீர் தனலாபங்களை எதிர்பார்க்கலாம். மருத்துவ பணியாளர்கள் நற்காரியங்கள் செய்து நல்லவர் என அனைவரின் பாராட்டுதல்களையும் பெறுவர். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். சிலருக்கு மன நிம்மதியற்ற நிலை நிலவும். மிதுன ராசி நேயர்களே, இன்று எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பல வகையான யோகங்கள் ஏற்படும். உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும் பொழுது நிதானம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். உறவினர்களிடம் பேசும் பொழுது அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுதும் நிதானமாக இருப்பது நல்லது. உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படும். கவனமாக இருப்பது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவார்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரலாம். சக ஊழியர்களிடம் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள், சக மாணவர்கள் உதவிகள் கிடைக்கும். பாடங்களை நன்கு படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். கலைத்துறையினருக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். கடன் பிரச்சினை தீரும். எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். மிருக சிறுஷ நட்சத்திர நேயர்களுக்கு இன்று தைரியம் அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மை உண்டாகும். காரிய வெற்றி ஏற்படும். பணவரவு கூடும். எதிர்பாலினத்தாருடன் பழகும் பொழுது கவனம் தேவை. எதிர்ப்புகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம். சிலர் வீண் வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக வேண்டாத பகையை தேடிக் கொள்வார்கள். அனைத்து விஷயங்களிலும் அரசு மூலமாக எதிர்பார்த்த ஆதாயங்கள் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் எதிரில் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் கடமையுணர்வுடன் கூடிய செயல்பாட்டால் மேலதிகாரிகளின் ஆதரவோடு பதவி உயர்வு பெற முற்படுவீர்கள். அந்த முயற்சியும் வெற்றிகரமாக நிறைவேறும். மாணவர்களுக்கு ஆன்லைன் படிப்பில் ஏற்படும் ஆர்வம் காரணமாக ஆசிரியரின் பாராட்டுகளை பெறுவீர்கள். தொழிலில் உங்கள் அசாத்திய திறமைகளை வெளிக்காட்டுவதன் மூலமாக ஆதாயங்கள் பல அடைவீர்கள். நல்ல செய்திகள் நாடி வரும். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். சிலருக்கு மன நிம்மதியற்ற நிலை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திர நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது. அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மை தரும். மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது, பயணங்களின் பொழுதும் கவனம் தேவை. நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாராளமாக இருக்கும். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். முதல் நாள் பயணத்தில் துன்பமும் பின்னர் வரும் நாட்களில் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி, அரசு வகை தொல்லை ஆகியவை இன்று ஏற்படலாம்.
தொழில் மற்றும் வியாபாரத்தில் பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். அதன் காரணமாக அதிகம் உழைப்பீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு ஓங்கும். அறிவு திறனும் கூடும். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்கும். பழைய பாகிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். எதிர்பார்த்த பணவி உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படலாம். புனர்பூச நட்சத்திர நேயர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியால் நல்லதே நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. சிலருக்கு பிரிவும் பகவியும் ஏற்படலாம். தொலைதூரத்தில் இருந்து வரும் செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். சிலருக்கு பணியில் புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும். புதிய வாகன யோகம் ஏற்படலாம். வியாபார நிமித்தமாக ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் தடைபடும். பலருக்கு அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும். தந்தையால் நன்மைகள் பல ஏற்படும். மகான்களின் தரிசனம் கிடைக்கும். மருத்துவ தொழில் விரிவாக்க திட்டங்களுக்கான புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது அரசின் மூலமாக அனுகூலமும் ஆதாயமும் பெறுவீர்கள். கடகராசி நேர்களே, இன்று தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள். வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். தம்பதிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். அந்தஸ்து உயரும். நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். பெண்களுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு கூடும். காரிய தடைகள் நீங்கும். உங்களது பேச்சிற்கு வீட்டில் மரியாதை கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். போட்டிகளில் பரிசுகளை வெல்வீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம். அரசியல் துறையினருக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். நண்பர்களுடன் மனத்தாங்கள் வரும். யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். வேலையாட்கள் பிரச்சனைகள் வரக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்று எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். தாயார் வழி உறவினர்களிடம் உறவு நல்ல நிலையில் நீடிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மை உண்டாகும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பெரியோர் மூலம் அனுகூலம் உண்டாகும். பணவரவு திருப்தி தரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். பாடங்கள் படிப்பது பற்றிய கவலை நீங்கும். புதிய நட்பால் மகிழ்ச்சி அடைவீர்கள். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி எல்லா திட்டமும் திட்டமிட்டபடி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் நீங்கும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். மகம் நட்சத்திர நேர்களே, இன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும்.
குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். அவர்களது நலனை அக்கறை காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு அனுகூலங்கள் மிக்க நாள். மனைவி மற்றும் குழந்தைகளின் அன்பால் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும். பெரியோரின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். அதன் காரணமாக உங்கள் பல நாள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். மருத்துவ தொழில் அபிவிருத்திக்காக புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள். அதற்கு தேவைப்படும் அரசு உதவிகள் மற்றும் வங்கிக் கடன்கள் அனைத்தும் கிடைக்க நல்ல வழி பிறக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்க முடியாத நிலை ஏற்படும். பணவரவுகள் சுமாராகவே இருக்கும். புத்தக பதிப்பு மற்றும் வெளியீடு சம்பந்தமான தொழில்கள் எதிர்பார்த்தபடி ஆதாயம் அளிக்கும். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். பூரம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். உங்களுக்கு திடீரென ஏற்படும் பயணங்களால் பணமுடை ஏற்படும். அரசு பெண் பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி இடமாறுதல்களும் தலைமை பதவிகளும் தேடி வரும். அன்பால் அனைவரையும் வெல்லலாம். ஆனால் வீண் கோபத்தால் விவேகத்தை இழக்காதீர்கள். தங்கள் சிறப்பான கடமையுணர்வுடன் கூடிய திறமை மிக்க பணி உயர் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டும் பெறும். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். சிலருக்கு மனதில் நிம்மதியற்ற நிலை நிலவும். மருத்துவ பணியாளர்கள் அனைவரின் பாராட்டின் பெற்று அதன் காரணமாக அவர்களின் புகழ் ஓங்கி மதிப்பும் மரியாதையும் கூடும். மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதியும் நிலவும். உத்திரம் ஆசினேயர்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் மாறும். மன துணிச்சல் உண்டாகும். அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயலில் இறங்கிவிடுவீர்கள். உத்தியோகம் மற்றும் மருத்துவ தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். புத்திர பாக்கியம் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள் இருக்காது. உங்கள் எதிர்பார்ப்புக்கும் மேலான தனவரவு ஏற்படும். உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்படும். தெய்வ சிந்தனையாலும் தர்ம சிந்தனையாலும் மனதில் அமைதி நிலவும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்புகள் அரசின் அனுகூலத்தால் பெருகும். உடன் பணிபுரியும் பணியாளர்களின் பொறுப்பு மிக்க பணியால் உற்பத்தி பெருகி லாபமும் பெருகும். பங்கு சந்தை மூலம் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். சிலருக்கு மனதே நிம்மதியற்ற நிலை நிலவும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்கள் மூலம் உதவியும் கிடைக்கும். வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் இருந்து வந்த இழுபறி நீங்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி காண்பீர்கள். வெளிநாடு பயணம் செல்ல நேரிடலாம். குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும். கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். விருந்தினர் வருகை சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினருடன் உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். முன்னேற்றம் காணப்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி கிடைக்கும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கசப்புணர்வு நீங்கும். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவார்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். தாயார் வழியில் அனுகூலம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காணப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். கலைத்துறையினருக்கு இன்று எதிலும் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். நட்பு வட்டாரத்தில் குதூகலம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மை தரும். திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும். பணவரவு அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவும் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு ஏற்றமிகு நாள்.
சிலருக்கு பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செல்லும் வாய்ப்புகள் தள்ளிப்போகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் எளிமையாக நடக்கும். சிலர் பல வகையிலும் பிறரார் குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட நேரலாம். எதிர்பாராத தனவரவால் மனம் மகிழும். போட்டி பொறாமைகளை அகற்றி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் முன்னேற்றங்கள் சுலபமாகும். சிலர் பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்கள் வாங்க முயல்வீர்கள். உயர் அதிகாரிகளின் உந்துதலால் ஏற்படும் புதிய வியாபார திட்டங்கள் வெற்றி பெறுவதோடு நல்ல காலமும் கனிந்து வரும். அரசு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை பாராட்டுவீர்கள். இன்று பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறப்பான நாள். அதன் காரணமாக வங்கி சேமிப்பு கணக்குகளில் இருக்கும் கையிருப்பு பணம் அதிகரிக்கும். பங்கு சந்தை ஈடுபாடு லாபம் தரும். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவார்கள். கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவை. சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். புதிய விரிவாக்க திட்டங்களால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கும். மேல்மட்ட அதிகாரிகளின் ஆதரவும் புதிய தொடர்புகளால் நன்மையும் ஏற்படும். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். சிலருக்கு மன நிம்மதியற்ற நிலை நிலவும். சித்திரை நட்சத்திர நேயர்களுக்கு இன்று உறவினர் வருகை இருக்கும். யாரிடம் பேசும் பொழுதும் நிதானமாக பேசுவது நன்மை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவார்கள். இன்று எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும். கடமை உணர்வோடு செய்யும் காரியங்களில் வெற்றி கிட்டும். பெரிய மனிதர்கள் மற்றும் பண்பு மிக்கவர்களின் நட்பால் பெருமை சேரும். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும். சிலருக்கு மன நிம்மதியற்ற நிலை நிலவும். உறவுகள் வருகையால் உள்ளம் மகிழும். தன வருமானம் அதிகரிப்பதால் அனைத்து காரியங்களும் அனுகூலமாய் இருக்கும். கேளிக்கை விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடைய முடியாத நிலை ஏற்படும். சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும். மிகப்பெரிய சாகசங்களை புரிவீர்கள். அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகள் விளக்கினால் பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும். துலாம் ராசிநேயர்களே, இன்று உங்களுக்கு எந்த ஒரு விவகாரத்திலும் அவசரப்படாமல் நிதானத்துடன் இருங்குவது நல்லது. சின்ன விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் சலசலப்பான சூழல் நிலவி வரும். செலவுகளை சமாளிக்கின்ற வகையில் வரவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். உடன் பிறந்தோருடன் கருத்து வேறுபாடு வந்து போகும். முன்பின் தெரியாத நபரிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உடன் பிறந்தோருடன் கருத்து வேறுபாடு வந்து போகும். செலவுகளுக்கு ஆளாக நேரிடலாம். குடும்பத்தில் சகஜநிலை காணப்படும். அதிகப்படியான மன உளைச்சல் மற்றும் வேலை பளு உங்களுக்கு இன்று கூடுதலாக இருக்கும். உடல்நிலையில் சிரமம் காண நேரிடலாம். குடும்பத்தில் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படும் வகையில் சூழ்நிலை இருக்கும். பழைய வீட்டை புதுப்பிக்கவோ வீடு மாற்றவோ வாய்ப்பு வரும். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதால் அலைச்சல்கள் குறையும். கடன் வாங்கும் எண்ணத்தை கைவிடுவது நல்லது. புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் சிலருக்கு இன்று கிடைக்கும். முக்கிய பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிசுமை கூடும். தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் எல்லோரிடத்திலும் நேர்மையாகவும் நாணயமாகவும் நடந்து கொள்வீர்கள். ஆண் பெண் இருபாலருக்கும் திருமண காரியங்கள் கைகூடி வரும். திட்டமிட்ட செயல்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதில் இன்று உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். வீட்டை சீரமைக்க முயற்சிகளை தற்சமயம் எடுக்கலாம். உடன் பிறப்பு வகையில் மனக்கசப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். எதிர்பாராத பொருள் விரயம் ஏற்படலாம். நண்பர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு இன்று விரோதமாகவும் செயல்படலாம். பெற்றோர்களின் உடல்நலத்தில் இன்று நீங்கள் கூடுதல் அக்கறை எடுப்பது தனி சிறப்பு. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை இன்று ஆதரிப்பார்கள். இன்று நீங்கள் பெருமாளை வழிபட்டால் கூடுதல் சிறப்பாக அமையும்.
விருச்சிக ராசி நேர்களே, இன்று உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி எல்லோரும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு தருவார்கள். எல்லோரிடமும் நிதானமாக பேசுவது நல்லது. நினைத்த காரியங்கள் எளிதாக முடிவடையாது இழுபறியை தரும். முக்கியமான பணிகளில் அடுத்தவர்களின் உதவி தேவைப்படும். புது நபர்களின் அறிமுகம் உங்களின் மனதிற்கு கூடுதல் உற்சாகம் தரும். வண்டி வாகனங்களின் பராமரிப்பு செலவு கூடும். அடிக்கடி பயணம் செய்வதால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். ஆடம்பர செலவுகள் ஏற்படும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மைகளை பெற்றுத்தரும். குடும்பத்திற்காக நிறைய தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். பணவரவு சுமாராகவே இருக்கும். உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகும். உங்கள் பேச்சில் வேகமும் விவேகமும் இருக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். யாரிடமும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு விரைவில் புத்தியர் பாக்கியம் கிட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் விலகும். மற்றவர்களுக்கு உதவுவதாக சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகம் காணப்படும். மனக்குழப்பம் ஏற்படாமல் இருக்க யோகா தியானம் போன்ற விஷயங்களில் உங்களின் கவனத்தை செலுத்தவும். வெளிநாட்டு பயணங்கள் மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் வேலைவலு குறையும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். உங்களின் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடல் சோர்வு நீங்கி உற்சாகம் ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். எல்லோரையும் அனுசரித்து செல்வது நன்மைகளை பெற்றுத்தரும். குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். கொடுக்கல் வாங்கலில் மனஸ்தாபம் வரலாம். மற்றவர்களின் பிரச்சனைக்கு வலிய சென்று உதவிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படும். இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். மனதில் வீண் கவலைகள் உண்டாகக்கூடும். அடுத்தவரை நம்பி எதையும் ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோக மாற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். இன்று நீங்கள் துர்கையை வணங்கி வழிபட்டால் கூடுதல் சிறப்பாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, இன்று நீங்கள் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அவசரப்பட்டு கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். மறைமுக எதிரிகளின் தொல்லை குறையும். ஒவ்வொரு செயலிலும் போராடி வெற்றி காண வேண்டியிருக்கும். பொருள் வரவு நிலை சீராக இருந்து வரும். பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்ற எண்ணிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிலும் அவசரம் காண்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் வருகை இருக்கும். வாகனத்தில் மிதவேகம் பின்பற்றவும். முடிந்தவரை அனாவசிய பிரயாணத்தினை தவிர்ப்பது நல்லது. குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டியிருக்கும். இக்கட்டான சூழ்நிலை வாழ்க்கை துணை உங்களுக்கு துணை நிற்பார். நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வார்கள். டென்ஷன் காரணமாக உடல்நிலையில் சிரமம் தோன்றக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். பெற்றோரின் உடல்நிலையும் கவனம் செலுத்துவது நல்லது. நண்பர்களிடம் வரம்பு மீறி செல்ல வேண்டாம். சேமிப்புக்கு தற்சமயம் இடம் இல்லை. ஏற்றமும் இறக்கமும் தொடர்ச்சியாக இருக்கும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிக்கவும். தொழில் வியாபாரத்தில் சிறிது மந்த எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும். நீங்கள் விரும்பியது போலவே எல்லாம் நல்லபடி நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும். உடல் ஆரோக்கியம் மேலோங்கும். தேவையில்லாத வீண் செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தில் தவிர்க்க முடியாத செலவுகள் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சிரமம் இருக்கலாம். சில எதிர்பாராத பொருட்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்ப நலனின் அக்கறை கொள்ளவும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு வரும். பயணங்கள் சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். இன்று நீங்கள் நவகிரகங்களை வழிபட்டால் கூடுதல் சிறப்பாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, இன்று எடுத்த முயற்சிகள் கைகூடும். வரவுக்கேற்ற செலவு ஏற்படும். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். மனோதைரியம் கூடும். செய்யாத தவறுக்கு மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படலாம். எனவே கவனம் தேவை. கண்ணோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். திடீர் கோபம் உண்டாகும். குடும்ப செலவுகள் கூடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும் பொழுது நிதானமாக பேசுவது நன்மை தரும். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது மிகவும் எச்சரிக்கை தேவை. பிள்ளைகள் தங்களை அனுசரித்து செல்வார்கள். தொழில் வியாபாரம் மூலம் லாபம் அதிகம் வரும். வாக்குவன்மையால் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் வசதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவார்கள். சக ஊழியர்களின் ஆதரவு இருக்கும்.
மேலிடத்தின் கனிவான பார்வை விழும். பெண்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். கூடுதல் நேரம் படிக்க வேண்டியிருக்கும், மேல் படிப்புக்கு திட்டமிடுவீர்கள். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மருத்துவ செலவுகள் குறையும். அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். உத்திராடம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீர்கள். கடன் பிரச்சனை தீரும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் மூலதனத்தை கொண்டு புதிய முதலீட்டு திட்டங்களை செயல்படுத்த முற்படுவீர்கள். நீண்ட நாட்களாக வருவார்கள் என எதிர்பார்த்த நெருங்கிய உறவுகளின் வரவு மகிழ்வை தரும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்காது. பெண்கள் தாங்கள் பணிபுரியும் இடங்களில் தங்கள் திறமைகளை நிலைநாட்டி புகழ் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்கலாம். பிள்ளைகளிடம் அனுசரியாக நடந்து கொள்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவார்கள். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பக்தி மிக்க புண்ணியத்தல யாத்திரைகள் செல்லலாம் என யோசிப்பீர்கள். வாழ்க்கையில் மேம்படும் பொருளாதார உயர்வினால் எப்போதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். குடும்பத்தாரும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் மகிழ்ச்சியோடு இருப்பர். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடுவதால் செயல்திறனும் கூடி அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பூமி வீடு ஆகியவற்றின் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் அமையும். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும். மதிப்பு கௌரவம் உயரும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும். அபிட்டம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று உங்கள் மூலதனத்தை கொண்டு புதிய முதலீட்டு திட்டங்களை செயல்படுத்த முற்படுவீர்கள். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும். பெண்கள் தாங்கள் பணிபுரியும் இடங்களில் தங்கள் திறமைகளை நிலைநாட்டி புகழ் பெறுவதோடு அதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவர். மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு கடின உழைப்பு தேவைப்படும். வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் இன்று உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரும். கும்பராசி நேயர்களே, இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளி போடுவது நன்மைகளை பெற்றுத்தரும். பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படலாம். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். பொருளாதார நிலை ஏறுமுகமாக இருந்து வரும். நீங்கள் எதிர்பாராத வகையில் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவு ஏற்படலாம். பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீர்கள். உடன் பிறந்தோர்கள் ஒரு சில உபத்திரவங்கள் சந்திக்க நேரிடலாம். முன்பின் தெரியாத நபர்களால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாகன பழுது ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளி வேலை அலைச்சல் காரணமாக உடல் அசதியும் சோர்வும் ஏற்படலாம். வந்த பிரச்சனைகளை எல்லாம் பணி போல் விலகி நிற்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளை கூடுமான வரை தலையிடாமல் இருப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிட்டும். பண விஷயத்தில் பிறரை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணம் வந்தாலும் செலவுகளும் காத்துக்கொண்டு இருக்கிறது. உத்தியோகத்தில் பெரிய பதவிகள் தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். முக்கிய விஷயங்களில் மற்றவர்களுக்காக வளைந்து கொடுக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மனதில் இருந்து வந்த சஞ்சன நிலை மாறும். உறவினர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நண்பர்கள் விரோதமாக செயல்பட வாய்ப்புண்டு. எனவே அவசியமாக கவனத்துடன் இருங்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த பகைமை நீங்கும். குடும்பம் பற்றிய கவலை ஏற்படாமல் அவை முற்றிலும் நீங்கிவிடும். உத்தியோகத்தில் உங்களின் கை ஓங்கும். இன்று நீங்கள் விநாயகரை வழிபட்டால் கூடுதல் சிறப்பாக அமையும்.
மீனராசி நேயர்களே, இன்று நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படலாம். எனவே எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. மனதில் ஏதாவது குறை இருந்து கொண்டே இருக்கும். எனவே பேசும் பொழுது மிகவும் கவனமுடன் பேசுவது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. எதையும் வெளிப்படையாக பேசும் சுபாவம் உங்களிடம் இருக்கும். பணம் பல வழிகளில் வந்து உங்கள் சேமிப்பை உயர்த்தும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான ஆடை ஆபரண பொருள் சேர்க்கை உண்டாகும். சொந்த வீடு பாக்கியம் உண்டு. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். திருமணம் தொடர்பான பேச்சு பல தடங்களுக்கு பின் இன்று மீண்டும் துவங்கும். குடும்பத்தில் சிறு சலசலப்பு நிலவி வரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். பொருளாதார முன்னேற்றத்தில் இருந்த தடை நீங்கும். கடன் சுமையால் சிறிது சிரமம் காண நேரிடலாம். உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உடன் பிறந்தோர் உதவிகரமாக செயல்பட்டு வருவார். புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் நட்பு வட்டம் விரிவடையும். புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பிரயாணத்திற்கு வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை ஆதரிப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் அலைச்சல்கள் இருக்கும். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் இன்று உங்களுக்கு வரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. குடும்பத்தில் புது திட்டங்கள் நிறைவேறும். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். கையில் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் இனிதே நடக்கும். பல முக்கிய இடங்களுக்கு செல்ல வேண்டி வரும். குடும்பத்தில் புது நபர்களின் வருகை இருக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களின் புகழ் கௌரவம் உயரும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி சகஜ நிலை திரும்பும். மன நிம்மதிக்காக தியானம் செய்யவும். இன்று உங்களுக்கு தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். இன்று கூடுதல் சிறப்பாக அமைய நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் உங்களுக்கு மிகவும் நல்லது.